இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நடிகை தமனா இப்பெல்லாம் ரொம்ப தெரிஞ்சிட்டாங்க. சும்மா சாதாரண படங்கள், ஒரு பெரிய ஹீரோ வந்தால் ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் நிப்பாட்டிட்டு முக்கியமான படங்கள்லாம் தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பக்கம் வேணவே வேணாம் முடிவு பண்ணிட்டாங்கப்பா. ஒன்லி தமிழ் அண்ட் தெலுங்கு போகிறது முடிவு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் தமிழில் வந்து தர்மபுரி படம் நடித்தாங்கல்ல, அந்த படத்துக்கு அப்புறமா தமிழ் ரசிகர்கள் வந்து இவங்களை ஒரு நல்ல நல்ல கதாபாத்திரம் நடிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் நடிகிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தெலுங்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாகுபாடு ரிலீஸ் ஆச்சுல, அதனால் தெலுங்கு ரசிகர்களுக்கும் தமனா மேலே மிகப்பெரிய மரியாதை வந்திருக்கு. இதை கருத்தில் கொண்டு தமனா இப்போதைக்கு கரண்ட்டில் நடிக்கிற படங்களை பார்த்தீங்கன்னா சும்மா அருமையான படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. கரண்ட்டில் தமிழ் சினிமாவில் சீனு ராமசாமியோட கண்ணை கலைமானே படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அற்புதமான கேரக்டரான், ரொம்ப ஒரு நடிப்பை உள்வாங்கி அப்படி கேரக்டராகவே மாறி நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம தமனா. இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விருது காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தெலுங்கில் ஹிந்தி படமான குயின் ரீமேக்கில் நடிச்சிட்ருக்காங்க. ஹிந்தி படத்துக்கு பார்த்தீங்கன்னா அமோக வரவேற்பு கிடைச்சிது, பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டு அந்த நடிகைக்கு தேசிய விருது கூட கிடைச்சிது. அதனால தமனாவுக்கும் இந்த படத்தில் இன்னொரு விருது காத்துட்ருக்குன்றாங்க. பாருங்கப்பா, தமிழ் படத்துக்கும் விருது கிடைக்குமா, தெலுங்கு படத்துக்கும் விருது கிடைக்குமா, சரி அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொன்ன வரேன். இதையெல்லாம் தாண்டி சிரஞ்சீவி ஹீரோவாக நடிச்சிட்ருக்கிற சைரா நரசிம்ம ரெட்டி அப்படிங்கிற படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்குது. சிரஞ்சீவி, அமிதா பச்சன், அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா, இன்னும் ரெண்டு மூணு பெரிய ஹீரோக்கள் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு பரதநாட்டிய கலைஞராக நடிக்கிறாங்க நம்ம தமனா. தமனாவுக்கு ஆல்ரெடி டான்ஸ் நல்லா வரும், இருந்தாலும் இதில் வந்து ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலான கதை அப்படிங்கிறதுனால ஒரு உண்மையான ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர், ஒரு பரதநாட்டிய கலைஞர்கிட்ட ஒரு மூணு மாதமாக ட்ரைனிங் போயிட்டுருக்காங்களாம். அந்தளவுக்கு ப்ரொஃபெக்ஷன் பார்க்குறாங்களாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஷெட்டில் வந்து மற்ற நடிகர்களோட சீன்ஸ்லாம் முடிச்சிட்டாங்க. வர மே மாதத்துலேருந்து அடுத்த ரெண்டு மாதத்துக்கு தமனா போர்ஷன்லாம் ஷூட் பண்ண போகிறாங்களாம்ப்பா. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.